ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜய் 25 சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்தை வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், இது கணக்கன்பட்டியில் இருக்க மூட்டை சமையோட சத்குரு பகவானோட ஜீவ சமாதி இடம் தான். இந்த இடத்துல வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு முன்னாடி ஒரு வேப்ப மரம் இருக்குது. இந்த வேப்ப மரம் எதுக்கு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்ம கஷ்டங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு ஷீட்டில் எழுதி இந்த மரத்தில் கட்டிவிடும்போது பௌர்ணமி அம்மாவாசைக்குள்ள நம்ம சத்குரு பகவான் நம்மளோட வேண்டுதலை வந்து நிறையத்தி வைப்பார். ஸோ அதனால் மக்கள் இப்போவும் நம்பி மனசார கும்பிட்டுருக்காங்க. இது நிச்சயமாக எல்லாத்துக்குமே நடந்து இருக்குது, சரிங்களா? இதுக்கு முன்னாடி இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நெய் விளக்கு போடுவாங்க. கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி, உள்ளுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நெய் விளக்கு போடும்போது நம்ம லைஃப்பில் வந்து கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து நம்ம லைஃப்பில் வந்து நம்ம டெவலப் ஆகும், முன்னேறுவோம் அப்படிங்கிறதுக்காக தான். இது உண்மையுமே நடந்துட்டு தான் இருக்குது. நீங்களுமே இந்த மாதிரி வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், சரிங்களா? பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் எடுத்த வீடியோ. ஆஃப்டர்நூன்லேயே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கூட்டமாக இருக்குது. மார்னிங் வந்து ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. இங்கே வர ஒவ்வொருத்தவங்களும் மனசார நம்பி பிரார்த்தனை பண்ணுறாங்க. சத்குரு பகவான்கிட்ட நீங்கள் வேணது வந்து கண்டிப்பாக கிடைக்கும், நிச்சயமாக அவர் என்றைக்குமே கைவிட மாட்டார். இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களோட கஷ்டங்கள் வந்து சில விஷயங்களை வந்து உங்கள் ஃபேமிலிக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயே அம்மா அப்பாட்ட கூட சொல்ல முடியாத கஷ்டங்கள் இருக்கும். அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் நம்ம கணக்கன்படி அப்பாட்ட நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நிச்சயமாக அவர் எல்லாத்தையும் நிறைவேற்றுவார். இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் வெளியே தான் சொல்லணும் அப்படிலாம் கிடையாது. சத்குரு பகவானை மனசார நினச்சி நீங்கள் மனசில் உங்கள் கஷ்டங்கள், உங்கள் வேண்டுதல், என்னென்ன உங்கள் குறைகள் இருக்கோ அதெல்லாத்தையும் நீங்கள் சொல்லி கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது நிச்சயம் நம்ம அப்பா நமக்கு எல்லாமே நல்லதாக செய்வார். இது உண்மையாகவே 100% உண்மை. இங்கே வர ஒவ்வொரு மக்களுமே மனசார நம்பி தான் வந்துட்டுருக்காங்க, மனசார நம்பி கும்பிட்றாங்க. ஸோ வந்துட்டு நீங்களுமே ரொம்ப லாங்கில் இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் வாங்க, வந்து மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள். அவர் என்றைக்குமே கைவிட மாட்டார். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த இடத்துக்கு வாங்க, சும்மா நீங்கள் அங்கே இருந்துட்டு அப்படிலாம் கிடையாது. வேணாம், இங்கே வந்து மனசார கும்பிட்டு போங்க. எவ்வளவோ லாங்கில் இருந்தாலும் வர்றாங்க, எவ்வளவோ ஹீரோ ஹீரோயின்ஸ் எவ்வளோ பேர் வராங்க, காமெடி ஆக்டர்ஸ் எல்லாமே நிறைய பேர் வராங்க. நீங்களும் மனசார வந்து அப்பாவை மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களோட வேண்டுதல் எல்லாமே கண்டிப்பாக அவர் நிறைவேற்றி வைப்பார், சரிங்களா? கண்டிப்பாக நீங்கள் வந்து மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு போங்க. இங்கே வந்து நீங்கள் இந்த கோவிலுக்குள்ளே வந்துட்டாலே நான் சொல்கிறத விட உங்களுக்கே ஒரு வைப்ரேஷன் உண்டாகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலுக்குள்ளே வந்து நீங்கள் 5 நிமிஷம் உட்காரும்போது உங்களோட மனசு எங்கேயுமே அலைப்பாயாது. சத்குரு பகவானை மட்டும்தான் நினைக்க வைக்கும், உங்களை அமைதியாக இருக்க வைக்கும், உங்கள் மனசு வந்து அமைதியை தேடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஒரு புதுசாக நீங்களே ஒரு ஃபீல் பண்ணுவீங்க, ஒரு வைப்ரேஷன் ஆகும். இது வந்து நான் உணர்ந்திருக்கேன், பட் உங்களுக்கு இது நீங்கள் உணர்ந்திருக்கீங்களான்னு எனக்கு தெரியல, பட் நான் உணர்ந்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி நடக்கும். நம்ம இங்கே இருந்துடலாமா அப்படிலாம் தோணும், ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கும். நீங்கள் எல்லாருமே மனசார நம்பி வாங்க. நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தோடு இங்கே இந்த கோவிலுக்கு வந்தாலும் திருப்பி நீங்கள் வீட்டுக்கு போகும்போது நிம்மதியோட சந்தோஷத்தோடு போவீங்க. அவர் இருக்கார். ஸோ வந்துட்டு மனசார நீங்கள் வந்து இங்கே வாங்க, எல்லாருமே வாங்க, வந்து மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள், சரிங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.